ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப்பை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ போஸ்ட்டு, எவ்வளோ சேலரி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு MHC அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா, கிளிக் டு ரிஜிஸ்டர் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அது மேலே உங்களுடைய கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வேறு சைட்டுக்கு போகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் 1 அண்ட் நோட்டிஃபிகேஷன் 2. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 5 போஸ்ட் இருக்கும். ஸோ செகண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து எதனா ஒரு டிஸ்ட்ரிக் வந்து ஃபஸ்ட் 1 by 1 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சென்னைனா சென்னைன்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டோம், இந்த போஸ்டிங்லாம் இருக்கும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும், நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும், அப்படி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுங்கலாம். ஸோ உங்களுடைய நேமு, உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய ஜெண்டர் என்ன, உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜெண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேரீடா அன்மேரீடா, நேஷனாலிட்டி என்ன அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து முன்னுரிமை பெற்றவர்கள் எதனா உங்களுக்கு வந்து எதனா இதில் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அல்லது PSTM சர்டிஃபிகேட்டு, ஸோ அது ரிலேட்டடாக முன்னுரிமை வேணும், அதாவது டிசபிலிட்டி கேண்டிடேட், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ இந்த இதில் வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க முன்னுரிமைக்குன்னு. ஸோ அதில் எதனா ஒன்று இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் எதனா இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. அதேமாரி இராணுவத்தில் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ்ஆனால் நோ கொடுத்துக்கோங்க. அதேமாரி அரசாங்கம் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆம்னா ஆம்னு கொடுத்துட்டு அதில் வந்து உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய நேமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கணும். அதேமாதிரி நீங்கள் மாற்றுத்திறனாலையும் எஸ்னா எஸ், நோனா நோ. ஏற்கனவே நீங்கள் அரசு பணியாளர் தற்காலிக பணியாளர்களாக இல்லாமல் அதுவாக ஏற்கனவே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது தகுதியாக இருக்கோ அந்த ஃபீல்டை மட்டும் எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பிறந்த தேதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட்டில் மார்க் ஷீட்டில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணும்போது மார்க் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கலாம். மெயில் ஐடியை கன்ஃபார்ம் மெயில் ஐடி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணியிருக்காங்க. மொபைல் நம்பரை சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இங்கே மொபைல் ஓடிபி அப்படின்ற இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா பார்த்து அப்படியே இங்கே நீங்கள் ஃபீல்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ படத்தில் உள்ள எழுத்துக்களை உள்ளீடு செய்யவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 19556 அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் போட்டது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதில் எதனா நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்ஃபார்ம் கொடுக்கும்போது மேலே உங்களுக்கு எரர் வரும். ஸோ ப்ளீஸ் செலக்ட் கம்யூனிட்டி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கம்யூனிட்டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அதனால் இந்த எரர் வரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கம்யூனிட்டி கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 1.8. ஸோ அதில் செலக்ட் கம்யூனிட்டி உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி. ஸோ நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் டோட்டலாக இதுக்கான சார்ஜஸ் வந்து ஃப்ரீ, இல்லைனா 550 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ திருப்பியும் எதனா எரர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கேப்சாவும் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்மளது வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடுச்சு. இதுக்கு மொபைலுக்கும் போகும். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்துட்டு உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ்னு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் பேசிக் சார்ஜஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஸோ 60 ரூபாய் நீங்கள் பே பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி பே பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
டெபிட் கார்டு நெட் பேங்கிங் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நெட் பேங்கிங்கோ டெபிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இப்போ யூஸிங் யூபிஐடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் வராது. ஸோ அதிலே உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் வராது. ஸோ நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 27 பைசா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாத்தையும் பேமெண்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நீங்கள் எது யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகிருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆப் 60 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓல்டு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து ஷுட் பி சேமாக இருக்கணும். ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்மளது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற பசங்கன்னா உங்களுக்கு டிக் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் தமிழில் வேணும் அப்படின்னா தமிழில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி ப்ரொசீஜராக நீங்கள் அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறத வந்து கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 7 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ 7 ஸ்டேஜும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிளிக் பண்ணதுனால ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் அப்பயே என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ அதில் விடுபட்ட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய மதர் நேமு, ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக. ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அது மேனடேர் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் விட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அப்படியே செக் பண்ணினே வரலாம். ஸோ உங்களுடைய மதம் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உங்களுடைய ஜாபுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆதார் கார்டுக்கு பதில் வேலைனா பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, ஸோ அதோடைய நம்பர் என்னவோ, இப்போ நீங்கள் பேன் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பேன் கார்டு நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபுல் அட்ரஸும் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபுல் அட்ரஸும் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்ன, உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, உங்களுடைய வில்லேஜ் என்ன, உங்களுடைய ஏரியா பின்கோடு என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல் அட்ரஸையும் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக், ஸோ நீங்கள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் இன்க்ளூடிங், ஸோ அதை வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய சிட்டி என்னவோ அதையும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியா பின்கோடை கரெக்டாக மென் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற அட்ரஸ் தான் உங்களுக்கு சேம் அட்ரஸ்னால் அது சேம் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து 10th வந்து என்ன போர்டு படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா அப்படின்னா ஸ்டேட் போர்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் பேர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ எப்போ வந்து நீங்கள் அந்த இப்போ 10th செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 10th வந்து எப்போ பாஸ் பண்ணிங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதேமாரி நீங்கள் வந்து உங்களுடைய 10th வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ன மீடியம் படித்தீங்க அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மதிப்பெண், அதாவது மார்க் ஷீட்டோடைய நம்பரை கொடுத்துக்கோங்க. அந்த மார்க் ஷீட் வந்து எப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க. அந்த ப்ரொவைட் பண்ண டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் ஷீட்டில் கார்னரில் இருக்கும், மேலே உங்களுடைய மார்க் ஷீட்டோடைய நம்பர் இருக்கும், அந்த நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கான அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டை வந்து பிளாங்காக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ 10th மாரி நீங்கள் வந்து 12th நீங்கள் என்ன போர்டு படித்தீங்க, எந்த ஸ்கூலில் படித்தீங்க, எப்போ பாஸ் பண்ணிங்க, மதிப்பு அவங்க எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட்டோடைய நம்பர், அந்த மார்க் ஷீட் வந்து எப்போ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸான உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து PSTM சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ PSTM சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில் கொடுத்துட்டோம். அதேமாரி நீங்கள் வந்து யூஜி கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதேனும் தொழில்நுட்ப கல்வியை பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்கில் ட்ரைனிங்கு. ஸோ அதேமாரி நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் படிக்க தெரியும் எழுத தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ வேறு எதனா லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதேமாரி இந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே எஸ்ஆர் நோ பேமெண்ட், எஸ்ஆர் நோ ஆப்ஷன்ஸு தான். ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு கரெக்டாக எஸ்னா எஸ் நோனா நோ அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னது கரெக்டாக கொடுங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். ஸோ அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு வந்து போகாமல் இருக்கும். ஸோ எதனா எரர் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா எதனா செலக்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற ஆஸ்டிக்ஸ் வரும். ஸோ அந்த இதை ஃபீல்டை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி. ஸோ நீங்கள் எதனா பிளாங்காக விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ உங்களது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 20 KB மினிமமாக இருக்கணும். ஸோ இல்லைன்னா உங்களது வந்து அப்லோட் ஆகாது. ஸோ அப்லோடு அப்படின்ற ஆப்ஷனில் உங்களது வந்து அப்லோட் ஆகாது. அதனால் ஒரு 20 KB இருக்கிற மாதிரி உங்களது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதை 20 KB நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்லோட் பண்ணிவிட்டோம். உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி உங்களுடைய சிக்னேச்சரும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் சிக்னேச்சரும் 10 KB இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி உங்களுடைய ஜாதி சான்றிதழ், ஸோ PSTM சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து PDF தான் டவுன்லோட் பண்ணணும். 60 KBலேருந்து 1 MP இருக்கணும். ஸோ அதுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ஸோ நீங்கள் JPEG கிடையாது, இதில் வந்து PDF ஃபார்மேட் மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதால் உங்களுடைய இமேஜஸ் எல்லாமே அதாவது PDF தான் இருக்கணும். ஸோ PDF தவிர்த்து JPEG-ஓ PNG-ஓ இருந்தது அப்படின்னா அக்செப்ட் ஆகாது. அதனால் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஆதார் கார்டு எல்லாமே PDF இருக்கணும். அதுவும் 60 KBலேருந்து 1 MP இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 KBக்கு மேலே இருக்கணும். 20 KBலேருந்து 30 KBக்குள்ளே இருக்கணும். அதேமாரி சிக்னேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இதில் மெயின். ஸோ உங்களது எல்லா ஃபோட்டோஸ் இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ JPEG-ல இருக்குது அப்படின்னா JPEG டு PDF கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜஸ் வந்து PDF கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி டிக்கு வரும். ஸோ உங்களுக்கு கிரீன் கலர் சிக்னல், அந்த கிரீன் கலர் டிக் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அக்செப்ட் ஆகிக்கும். கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக உங்களுடைய அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ரீவியூ வரும். ஸோ இது ப்ரீவியூவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க டீடெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாமே டீட்டெயில்ஸும் வரும். ஸோ இனிமேட்டு தான் நம்ம வந்து என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன போஸ்ட், மொத்தம் ஒரு டைப் ஆஃப் ஒரு 5 போஸ்ட் இருக்குது. 5 போஸ்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 5 போஸ்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை போஸ்ட் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வேணும் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களது ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி தான் வரும். ஸோ எஸ்சி எஸ்டியானா இந்தமாரி வரும். நீங்கள் பிசி எம்பிசி அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ், அதாவது பேமெண்ட் பேஜுக்கு போகும். ஸோ பேமெண்ட் பேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு உங்களுக்குலாம் பேமெண்ட் வராது, மற்ற எல்லாருக்கும் பேமெண்ட் வரும். ஸோ இதான் உங்களுடைய ஸ்டேட்டஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எப்போது, இதுக்கான சிலபஸ் எப்படி, இதில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடாக நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.